Hello, 10th standard and 12th standard CBSE students. இப்ப நம்ம பார்க்க போறது ரீசன்ட் சேஞ்சஸ் இன் CBSE டேட் ஷீட். அதாவது இன்னைக்கு 5ஆம் தேதி மார்ச் 2021 6 மணி அளவுல இந்த சேஞ்சஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு இந்த டேட் ஷீட்ல அப்படின்றத இப்ப பார்க்கலாம். அதாவது கிளாஸ் 12 எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க நான் சப்ஜெக்ட் எழுதியிருக்கேன், ஓல்ட் டேட் ஷீட் இருக்கு, ரிவைஸ்ட் டேட் எழுதியிருக்கேன். அதாவது பிசிக்ஸ் வந்து பழைய டேட் 13 மே 2021 நடக்கிற மாதிரி இருந்தது. இப்ப ரிவைஸ்ட் டேட் என்னவோ மாத்திருக்காங்க, 8 ஜூன் 2021 மாத்திருக்காங்க. அதாவது மேக்ஸ் எக்ஸாம் டேட்டும் மாறி இருக்கு. அது ஓல்ட் டேட் வந்து 1 ஜூன் 2021 இருந்தது. இப்ப ரிவைஸ்ட் டேட் வந்து 31 மே 2021 ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ரெப்பப்ளிகேஷன் அப்படின்ற எக்ஸாமுக்கான ஓல்ட் டேட் 3 ஜூன் 2021 இருந்தது. இப்போ நியூ டேட் வந்து 2 ஜூன் 2021 இருக்கு. அதுக்கு 4வது சப்ஜெக்ட் ஜியோகிராஃபி, இது வந்து 2 ஜூன் 2021 இருந்தது. இப்போ புது டேட் வந்து 3 ஜூன் 2021 ஆயிடுச்சு. அப்புறம் கிளாஸ் 10க்கான டேட்ஸும் மாறி இருக்கு. கரெக்டா நோட் பண்ணிங்க 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கான எக்ஸாம் டேட்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பாருங்க. இங்க சப்ஜெக்ட் கொடுத்துருக்கீங்க, ஓல்ட் டேட் கொடுத்துருக்கீங்க, ரிவைஸ் டேட் கொடுத்துருக்கேன். நீங்க ரிவைஸ் டேட் இப்ப நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்ப பாருங்க, பிரெஞ்சு எக்ஸாம் 13 மே 2021 இருந்தது. இப்போ ரிவைஸ் பண்ணி புது டேட் எங்க போயிருக்கு, 12 மே 2021 போயிருக்கு. நெக்ஸ்ட் சயின்ஸ் 15 மே 2021 இருந்தது, அது வந்து 21 மே 2021 மாத்திருக்காங்க. அடுத்து மேக்ஸ் 21 மே 2021 இருந்து 2 ஜூன் 2021 மாத்திருக்காங்க. சான்ஸ்கிரிட் எக்ஸாம் 2 ஜூன் 2021 இருந்து 3 ஜூன் 2021 மாத்திருக்காங்க. ஸோ இங்க 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரிவைஸ்ட் டேட்ஸ் நோட் பண்ணி வச்சிங்க, 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரிவைஸ்ட் டேட்ஸ் நோட் பண்ணி வச்சிங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணி டைம் அலாட் பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட் படி நீங்க படிச்சீங்கன்னா எக்ஸாம்ல ஈஸியா நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ.